channel. இன்னைக்கு நம்ம இருக்க கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அரபி சுட்ட கோழி சரிங்களா. இவங்க வந்து அந்த நேமே வந்து செம அட்ராக்டிவா வச்சிருக்காங்க. இந்த கடை வந்து இன்னைக்கு நேத்துக்கு நான் வந்து சாப்பிடுற கடை கிடையாது. கிட்டத்தட்ட இதுக்கும் இந்த கடைக்கும் எனக்கு வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோட லைஃப் சென்னையில நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ரெண்டாவது ஸ்ட்ரீட்டுக்குள்ள தான் என்னோட வீடு இருந்தது. அண்ட் அங்கிருந்து நான் என் லைஃபை ஸ்டார்ட் பண்ண அங்கதான் வந்து என்னோட சென்னையோட லைஃபே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பத்திலிருந்து இந்த ஆதம்பாக்கம் இருக்கக்கூடிய எல்லா கடையிலும் நான் சாப்பிட்டுருக்கேன் நான். அது ஒன்னா அந்த ஃபேவரட் இந்த ஷாப்பு. நம்ம அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இடையில கூட ஒரு வீடியோ இருந்தது. நான் ஃப்ரெண்டு தான் பண்ணியிருந்தார் ஆல்ரெடி. நான் பண்ணணும் யோசிச்சிட்டே இருந்தேன் நானே. ஏன்னா வந்து நான் சென்னையில் இது வரைக்கும் சாப்பிட்ட பார்பிக்யூஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கூட நான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களோட பார்பிக்யூ. அந்த சிக்கனு அந்த மயனஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம இந்த கடைக்கு வந்துருக்கிறோம். நம்ம உள்ள போகலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த ஷாப்பில் வந்து நம்ம ஒருத்தர் மீட் பண்ண போகிறோம். ஹாய், உன்னேமே தினேஷ். தினேஷ் வந்து இங்கே என்ன என்ன பண்ணுற ஒர்க் பண்ணுறாங்க ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, இப்போது இந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே 6 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போது நம்ம ஷாப்பில் நம்ம பார்பிக்யூ ஷாப்பில் என்னென்ன டைப் ஆஃப் பார்பிக்யூ இருக்குது? இதுக்கு முன்னாடி என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? இப்போ என்ன அவைலபிளாக இருக்குது? ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பார்பிக்யூ வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அது வந்து ஸ்பெஷல் மசாலான்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பைசி டார்க் ஸ்பைசின்னு ஒன்று இருக்குது, பெப்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃப்ளேவர் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் பெல் பெப்பர் ப்ளஸ் வந்து சார்கோல் சிக்கன் ஷார்மா டிக்கா இந்த 4 ஐட்டம் வந்து போயிட்டு இருக்கு. இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு தான். பட் ஆனால் இப்போது 3 ஃப்ளேவர்ஸ் வந்து கம்பல்சரி ரெகுலராகவே வந்து 3 ஃப்ளேவர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். 3 ஃப்ளேவர்ஸில் என்னென்ன அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது அந்த ஃப்ளேவர்ஸ்? ஸ்பெஷல் மசாலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரேபியன் ஸ்டைலில் ஃபுட் ஸ்டைல் தான் அது எல்லாமே. அந்த மசாலா ரெசிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அரேபியன் ஸ்டைல் தான். டார்க் அண்ட் ஸ்பைசி வந்து கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாவே பிடிக்கும். பெப்பர் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். நீங்கள் பார்பிக்யூட குப்பூஸு ப்ளஸ் வந்து அந்த ஒரு இது கொடுப்பீங்களே சாலட் அண்ட் மயோனைஸ். ஓகே, சாலட் சாலட் வந்து என்ன கொடுக்குறீங்க அதில்? சாலட் வந்து ஆனியன் டொமேட்டோ கொத்தமல்லி பெப்பர் இதெல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மயனஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்டிங்க வந்து வாங்கிட்டு வரும்போது கம்பல்சரி எக்ஸ்ட்ரா பேக்கெட் வாங்கிட்டு சண்டை கூட போடுவோம் நான். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயனஸ். ப்ரோ, இன்றைக்கி உங்கள் கடையில் இருக்கக்கூடிய அந்த 3 டைப் ஆஃப் சிக்கன் எனக்கு கொடுங்க, சாப்பிட்டு எப்படின்னு சொல்லலாம். Life is a winding road, no telling where it goes. சோ கைஸ், இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டேக் அவே எடுத்துகிட்டு போகலாம். அப்புறமேட்டு நான் நின்றுட்டு எல்லாம் சாப்பிட மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே நிறைய டேக் அவே தான் போகும். பட் இருந்தாலும் இந்த சின்ன பிளேஸில் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நார்மல் பார்பிக்யூ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பைசி, ஓகே ஃபுல்லாக ஸ்பைசி. அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அண்ட் தேர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர், என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இங்கே சூப்பராக இருக்கும் அந்த நல்லா அந்த பெப்பர் காரத்தோட சாப்பிட்றதுக்கு. கூடவே நமக்கு அந்த சாலட் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு ஒரு பவுல் ஆஃப் ஹாப்பினஸ், என்னோட சொர்க்கம். எவ்வளோ மேனி சாப்பிடும் உங்களுக்கு தெரியும். என் வீடியோ ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் வி ஹாவ் அ குபூஸ் ஆல்சோ சரிங்களா. ஃபஸ்ட் நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா நார்மல் பார்பிக்யூலேருந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். இது பாருங்கள் இந்த ஃப்ளஷ்ஷு எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த கலர் பாருங்கள். ஸோ ஹாய், ட்ரஸ்ட் இன் அவர் விங்ஸ் டு ஃப்ளை. செம்மையாக இருக்கேன். அதாவது நான் நிறையா அதை சொல்லியிருந்தேனே இந்த வீடியோ சொல்லியிருந்த மாதிரி நான் நிறைய பார்பிக்யூ சாப்பிட்ருக்கேன். அது சொல்லப்போனால் இன்ஃபேக்ட் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் அந்த க்ரில்லு பார்பிக்யூலாம் இருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு இந்த இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த மீட்டு இப்போ எந்த வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். அண்ட் வந்து அந்த மசாலாவும் ஃபுல்லாக இன்ஜெக்ட் ஆகிருக்கும். சில இடத்துல வந்து மேலே மட்டும் மசாலா இருக்கும், உள்ளே இருக்காது. பட் இவங்க அந்த பார்பிக்யூ சீசனிங் பண்ணுறாங்களே அல்டிமேட்டாக இருக்கும். எங்கே தொட்டாலும் சரி இங்கே வந்து லெக்கு சாப்பிடலாம். லெக் தனியாக கொடுப்பாங்க, செஸ்ட் வேணால் தனியாக கேட்பாங்க. இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் நான் நம்ம ஷாம் ப்ரோ ஷாம் இருக்கிறாருல அவர் மாதிரி ஆளுங்கலாம் இந்த செஸ்ட் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பீஸு லைட்டாக நம்ம வந்து குபூஸ் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு இதை உள்ளே வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் முக்கி வேற லெவலில் இருக்குது. ஓ வாவ்,
மைனஸ் பத்தில் டூ 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 குட். இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் ஆட் பண்ணுவாங்க, அந்த காரம் இருக்கும் மோஸ்ட்லி. இந்த கார்லிக் பச்சை பச்சை யூஸ் பண்ணும்போது ஒரு காரம் தெரியுமா, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நம்ம தொண்டை போட்டு கவர மாதிரி இல்லைனாலுமே அந்த ஒரு டேஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மைனஸ் ஆட்டை சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மாதிரி கிடைக்கும், மைனஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதை குடிக்க முடியாது. பட் இந்த மாதிரி காரமாக இருக்கிற மைனஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாஸ்வேர்ட் வாங்குறதுக்காக வந்துருக்காரு. ஐ திங்க் நீங்கள் ரெகுலராக வருவீங்கன்னு நினைக்கிறேன். டூ இயர்ஸாக வந்திருக்கேன். சூப்பர் சார். இங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்கள்? குவாலிட்டி எப்பவுமே சேமாக இருக்குங்க, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து மயோனைஸ் சூப்பராக இருக்குங்க, மயோனைஸ் அண்ட் சாலட் கொடுப்பாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ஐட்டம் என்னவாக இருக்கும்? ஸ்பைசி ஸ்மோக்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும். இதாக ரெண்டுமே எப்போவுமே எனக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டு வேண்டியது. இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க? இப்போ வந்து பெப்பர் சிக்கன். தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசி. நான் மோஸ்ட்லி ஸ்பைசி பார்பிக்யூ இங்கே ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரோ இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுவீங்க ப்ரோ? சொல்ல மாட்டிங்களா? சீக்கிரம் மசாலா ஆ சம்திங் ஏதோ சீக்கிரட் இருக்கு போல, உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன். கவலைப்படுங்கனால கடையே போட மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன் அவ்வளோதான் தெரியும். எதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைசியான ஒரு பார்பிக்யூ சாப்பிடுமா? அதாவது மோஸ்ட்லி ஸ்பைசி பார்பிக்யூ அப்படிங்கும்போது நிறைய ஸ்பைசி வந்து நம்மளுக்கு ஒட்டும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட்டியான ஒரு விஷயம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு அந்த காரங்கிறது அளவாக இருக்கணும் இல்லையா, அதை விடவும் ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த சில்ட்ரன்ஸ் கூட விரும்பி சாப்பிட்லாம். அண்ட் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே வச்சுட்டு கூடவே இந்த சாலட். இங்கே இந்த சாலட் சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாவ் செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் இனிமேல் அந்த டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். டூ குட். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய அல்டிமேட்டான ஒரு ஃபேவரெட்னா இங்கே இது வந்து பெப்பர் பார்பிக்யூ தான். நீ பாருங்கள், இதுக்கு மேலேயே நீங்கள் நிறைய பெப்பர் பார்க்க முடியும், நிறைய பெப்பர் பார்க்க முடியும் இந்த இதில் தோலில். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி ஓரளவுக்கு பாயில் பண்ணிக்கிட்டு இங்கே கொண்டாந்து வச்சு அது மறுபடியும் இங்கே உங்களுக்கு ஹாட்டாக சர்வ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு 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 அங்கே ஒரு 75% வந்து குக் ஆயிரும்னு நினைக்கிறேன். இங்கே கொண்டாந்து ஒரு 25% நம்ம எகெயின் குக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது அந்த பெப்பரு தனியாக அரைச்சி அதுமாதிரி தனியாக அரைச்சு மேலே மட்டும் சில பெப்பர் பார்க்கு சாப்பிட்றது உண்டு. மேலே மட்டும் அப்படி ஒட்டிட்டு ஒரு மாதிரி திட்டுதிட்டாக இருக்கும். பட் இதில் எப்படின்னா ஃபுல்லாக பிரிப்பாங்க, ஃபுல்லாக பிரிப்பாங்க. அந்த பெப்பர் வந்து அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணும். இது வந்து எந்த இடத்துல எந்த விதத்துலையும் அந்த பெப்பர் வந்து இது வந்து கெடுக்கவே கெடுக்காது. பெப்பர் பார்பிக்யூ வித் மைன் இது சான்ஸ்லெஸ். என் ஃபேஸில் தெரியுது ஹாப்பினஸ் வச்சு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கு. அப்படியே இந்த மைனஸ் ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்க. டூ டூ கொடுங்க. நம்ம இன்னொருத்தர் வந்து மீட் பண்ண போகிறோம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் சொல்லுங்கள். அஸ்வின். அஸ்வின், அஸ்வின் சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க்கிங். ஒர்க்கிங். ஆமாம். இங்கே வந்து சிக்கன் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க. எவ்வளோ நாளாக வரீங்க இந்த ஷாப்புக்கு? ஒரு நான் இங்கே தான் லோக்கல் தான் ப்ரோ, டூ இயர்ஸாக இங்கே தான் வந்துருக்கேன். இங்கே என்ன ரொம்ப பிடிக்கும்? பெப்பர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. தென் வேறு என்ன? வேறு மோஸ்ட்டாக அதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க? இப்போ அதான் வாங்க வந்திருக்கேன். ஓகே. அந்த மைனஸு? மைனஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஃபோக்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சோம். நீங்களே பார்த்துருந்துருப்பீங்கன்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அது ஒரு குட் ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்ன சொல்கிறது அப்படியே என்னை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அது ரொம்ப நாள் சாப்பிட்றேன் இல்லைங்களா, அதனால் அப்படி தான். அண்ட் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபுல் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 340 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஹாஃப் சிக்கன் 170 அண்டு குவார்டர் சிக்கன் செஸ்ட் இருக்கு தெரியுமா, அது 100 அண்ட் வந்து குவார்டர் சிக்கன் லெக் வந்து 80 rupees. அண்ட் மற்ற சில ஐட்டம்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த ஷவர்மா அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அந்த மைனஸ் தான். அந்த மைனஸ் நான் கேட்கும்போது சொன்னார்
அந்த 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 மைனஸ் இருக்கு தெரியுமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதே கிடையாதுங்க. அது வந்து போக போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் ஆகிட்டே இருக்கும், வருவாங்க போவாங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்களா, உடனே கூட வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த ரெடி பண்ண என்ன ஆகும்னா நீங்கள் அந்த ரெடி பண்ணி உடனே அந்த மைனஸ் சாப்பிட்றீங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த காரம் வந்து ட்ராவல் ஆகும் அவர் என்கிட்ட சொன்னார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 டைப் ஆஃப் சிக்கன் இருக்கு, நம்ம எல்லாம் சாப்பிட்டு சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த சைடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து வேலை சரி எல்லாமே பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம், பட் தெரியாத சிலருக்காக அந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சைனிங் வித் ஷியாமேந்திரன் அண்ட் ராம்கண்ணன். பாய். You can say I lost my mind, I will keep on holding my head high. Even if the sky is falling.